ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல IQ Z9 சீரிஸ் இன்னைக்கு அமேசான்ல ஆப்ஷனல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சீரிஸை பொறுத்த ரெண்டு மொபைல் IQ Z9 S Pro அண்ட் IQ Z9 S, இது ரெண்டு வேரியண்டா ஸ்பிளிட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது IQ Z9 S Pro பத்தம் பாக்குறோம். இதை பொறுத்தளவு ஒரு ரெண்டு கலர் வேரியன்ட், மூணு பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸ் 22,000 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ஐசிசி கார்டு, HDFC கார்டு அண்ட் இன்ஸ்டாலா 3,000 ரூபீஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ். சோ நோ 6 மாசத்துக்கு நோ இஎம்ஐ காஸ்ட், இது மாதிரி நிறைய விஷயங்களோட அது மட்டும் கிடையாது, ஒரு சோனி சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்லிம்மஸ்ட் போன், திக்னஸ் கம்மி, அண்ட் தட் சூப்பரான டிஸ்பிளே அண்ட் பவர்ஃபுல்லான சிப்செட். வெறும் ஒரு 22,000 ரூபாய்க்கு சோனி சென்சாரோட இந்த மொபைல் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த மொபைல் என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு, இந்த மொபைல் என்னென்ன நெகட்டிவ் இருக்கு, டிசைன் பேட்லாம் எப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்க, இது மாதிரி டீடைலா பிரீஃபா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீ போல நீங்க நம்ம சேனல் புதுசு நம்ம மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இதாங்க IQ Z9 S Pro பாக்ஸ். எப்பயும் போல IQ பாக்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க, முன்னாடி இசட் மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல். நெக்ஸ்ட் உங்களுக்கு எப்பயும் போல யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ், இமேஜ் டூல் அண்ட் ஃபைனலா 80W சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிளும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். இந்த IQ Z9 S Pro இத பொறுத்தளவு உங்களுக்கு 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 5000 லான்ச் பண்ணிருக்காங்க அண்ட் ஒரு 27000 இருக்கு, அந்த ஹையர் வேரியன்ட் 29000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் RAM அண்ட் ஸ்டோரேஜ் பாக்கும்போது உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 8 120 GB வேரியன்ட், 8 256 GB வேரியன்ட் அண்ட் ஹையர் வேரியன்ட் 12 256 GB வேரியன்ட். சோ இது மாதிரி பிரைசிங் அண்ட் இது மாதிரி RAM அண்ட் ஸ்டோரேஜ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஐசிசி கார்டு அண்ட் HDFC கார்டுக்கு உங்களுக்கு 3000 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் அண்ட் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு 3000 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் அண்ட் 6 மந்த்ஸ்க்கு நோ இஎம்ஐ காஸ்ட், இது மாதிரி சிறப்பம்சங்களோட இதோட பிரைசிங் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த IQ மொபைலை பொறுத்தளவு. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் உங்களுக்கு 2 கலர் வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. சோ உங்களுக்கு 2 கலருமே நல்ல அட்ராக்டிவான கேச்சிங் ஆஃப் கலர்ஸ்ல இருக்கு. ஒரு கலர் மட்டும் இந்த ஆரஞ்சு கலர் மட்டும் உங்களுக்கு அந்த லெதர் டச் ஃபினிஷ்ல இருக்கு. அந்த ஒயிட் கலர்னு பார்க்கும் போது உங்களுக்கு இப்போ சூப்பரான ஒரு ப்ரீமியமான நல்ல ஒரு கிளீனான ஒரு ப்ரீமியமான ஃபினிஷ் டச்சஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு பாட்டம்ல IQ பிராண்டிங்கோடையும் அண்ட் டாப்ல உங்களுக்கு சூப்பரான மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்டை சுத்தி நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சஸ்ல ஒரு கோட்டிங் அண்ட் ரிங் டைப்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இந்த போனோட வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி அண்ட் உங்களுக்கு பேக் சைட்ல ஒரு 4 இன்ச்சஸ் நல்ல கர்வியா அண்ட் கிரிப்பினஸ்க்கு கர்வியான ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃப்ரேம் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கால் பில்ட் பண்ணிருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட்ல டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 3D ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ஃபேக்டரோட வெயிட் கம்மியாவும் திக்னஸ் கம்மியாவும் ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைன் ஃபேக்டரோட இந்த வட்டம் இந்த IQ Z9 S Pro டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.77 இன்ச் ஒரு AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர், 120 ரெஃப்ரெஷ்ரேட், HDR 10+, 4600 நிட்ஸ் பிரைட்டனான ஒரு டிஸ்பிளே, 3D ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எந்த இடத்துல குறை இல்லாத அளவுக்கு செம்மையா இருக்குன்னே சொல்லலாம். அது போக எந்த ஒரு ஓடிடிப்பா இருக்கட்டும், எந்த ஒரு HDR வீடியோ பார்க்கட்டும், தாறுமாறா இருக்கு டிஸ்பிளே. ஒரு ரெஸ்பான்சிபிள் செம்மையா இருக்குன்னே சொல்லலாம். ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த வட்டம் இந்த IQ Z9 S எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் எடுத்து வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 190 கிராம், திக்னஸ் 7.4 mm திக்னஸ், அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 14, 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட், 3 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், அதுக்கு மேல ஃபன் டச் OS 14 அப்ளை பண்ணிருக்காங்க அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை ரெஸ் ஆடியோ சர்டிஃபிகேட், LPDDR4XM, UFS 2.2 சப்போர்ட், FM ரேடியோ, Wi-Fi 6, Bluetooth 5.2 அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், 30mm2ல வேப்பர் லிக்விட் கூலிங் சிஸ்டம் ஃபார் கேமிங்காக போன் ஹீட் ஆயிருக்கா எடுத்துட்டு வந்திருக்காங்க அண்ட் எப்பயும் போல விச்சுவல் RAM support. So, இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் இந்த மொபைல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. சோ இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 5500 ஆம்ப்ஸ் பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 80W சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. சோ தட் 0 to 100 வித்தின் 30 மினிட்ஸ்ல ஃபுல் ரீச் ஆயிருது. ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா சூப்பரான பேட்டரி பேக்கப், அதாவது 1 டேக்கு மேலேயுமே ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் அமைஞ்சிருக்கு இந்த மொபைல பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் ஒரு சோனி சென்சார் IMX883, ஒரு 50MP OIS சப்போர்ட், 1.7 அப்பச்சர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க அண்ட் ஒரு 8MP அல்ட்ரா வைட் அண்ட் ஃப்ரண்ட்ல 16MP செல்ஃபி கேமரா, இங்க ஹையஸ்ட் ஆஃப் 4K வித் EIS சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லெக்ஸ், டூயல் வீடியோஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், நிறைய விஷயங்கள் இங்க அவுட் ஆஃப் ஃபீல்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் இங்க பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் சூப்பராகவே இருக்கு. இன்டோர், அவுட்டோர் அண்ட் உங்களுக்கு நைட் கண்டிஷன்ஸ்லுமே நல்லா இருக்கு. டெடிக்கேட்டட் நைட் மோடும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ தட் இந்த மொபைல இருந்து எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு அண்ட் உங்களுக்கு கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் குட் அண்ட் 4K EIS சப்போர்ட்டோட வர்றது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த மொபைல பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது
ப்ராசர். ஸோ இந்த போனை பொறுத்தவரை ஸ்னாப் டிராகன் 7 Gen 3 ஒரு 4-in-1 மார்க்கெட்டை கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு 2.8 GHz கிளாக் சூட் பண்ணி 8-core ஆட்டோ கோர் ப்ராசரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது ஆண்டினோ 720. ஸோ தட் இந்த போன் உங்களுக்கு ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால் பே பண்ணிக்கணும் முடியும். அது மட்டும் கிடையாது, இங்கே வேப்பர் லிக்விட் கூலிங் சிஸ்டம் எல்லாம் இருக்கிறனால போன் அவ்வளோ சீக்கிரத்துக்கு சூடேறல. அது போக இங்கே கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு உங்களுக்கு அந்த கேமிங் பூஸ்ட் இது மாதிரி விஷயங்கள் நிறையா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. அண்ட் தட் இந்த போனை பொறுத்தளவு டே டு டே ஒரு மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், நிறைய சோசியல் மீடியாஸ் பாக்குறதுக்கு, என்டர்டெயின்மெண்ட்க்கு, எல்லா விதத்திலுமே நல்லவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இந்த ஃபன் டச்னே சொல்லிக்கலாம். நல்ல ஒரு ஸ்டெடியா, ஒரு நல்ல கிளீன் அண்ட் ஒரு நல்ல புரிதல் அளிக்க வகையில் இந்த ஓஎஸ் வந்து நல்லாவே பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இந்த ஓஎஸ்னால இந்த சிப்செட்டுக்கு இன்னொரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த போனை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த IQZ9X Pro. ஸோ இந்த போனை பொறுத்தளவு உங்களுக்கு 2 catching of colors, 1 leather type அண்ட் 4 leather type அண்ட் உங்களுக்கு 3 base variant, பேஸ் வேரியண்டே உங்களுக்கு 8 120GB variant, கார்ட் ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாவோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போனை கையில் எடுக்கும் போது வெயிட் கம்மியா இருக்கு, திக்னஸ் கம்மியா இருக்கு. இன்னைக்குள்ள மாதிரி 3D flexible display எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக சோனி சென்சாரும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல ஒரு 25K ரீச் ஆகும் போது உங்களுக்கு 4K வித் EI சப்போர்ட் வருது. இன்னொரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட், சோனி சென்சார் இருக்கு, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இருக்கு, நல்ல சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேட்டரி 5500 amps பேட்டரி, வெயிட் கம்மியா வந்தது இன்னொரு மேஜர் ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. அது போக உங்களுக்கு 80W சார்ஜரும் இருக்கிறது, இன்னொரு மேஜர் ரோல் இந்த போனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் தட் இந்த போனை பொறுத்தல ஒரு 25K நம்ம என்னைக்கு மார்க்கெட்ல ஒரு போன் எடுக்கணும்னா என்னென்ன எதிர்பார்ப்போமோ எல்லாமே இந்த போன்ல கொண்டு வந்தது இன்னொரு மேஜர் ப்ளஸ் பாயிண்டா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் தாராளமா நீங்க கண்ணை மூடிட்டு எடுக்கலாம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் சில கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மக்கள் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.